தயாநிதி மாறன் அவர்கள் வாக்களித்த காட்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர்ந்திட எவ்வாறு தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து அடிமை ஆட்சி ஒழிந்து தலை நிமிர்ந்து நிற்கின்ற எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி நடந்து கடந்த 8 மாதங்களில் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்து அதே போல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னையை மீட்டெடுத்து நல்லதொரு பாதையிலே கொண்டு செல்கிறார் நமது முதல்வர். அவருக்கு பக்கபலமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அமையிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்ற தேர்தல். இதில் திராவிட முன்னேற்ற கூட்டணி சேர்ந்த நண்பர்கள் சுமார் 200 வட்டங்களை எண்ணுகிறார்கள். அனைவரும் சென்னையில் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சிலருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டால் அவர் என்ன செய்வதுன்னு தெரியாமல் எடுத்துக்கொள்ளும் ஆயுதம் அது. பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தது யார்? அடிமை அஇஅதிமுக. வேற தேர்தல் நடத்தினால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிகள் வெற்றி பெறும், வேட்பாளர் வெற்றி பெறும் நம்பிக்கை இருந்து அவர் பயந்து அஞ்சி நடத்தாமல் இருந்தார்கள். இன்று மக்கள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்ற முறையில் தான் இந்த தேர்தல் நடக்கிறது. சென்னையில் மாநகராட்சி பார்த்தீர்கள் என்றால் அனைத்து மாநகராட்சிகளும், தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெல்லும். காரணம், அவர் தமிழக மக்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கார்கள். அந்த நம்பிக்கையை எதிர்பளிக்கும் நிலையில் தான் இந்த தேர்தல் அமையும். இதுதான் யதார்த்த உண்மை. சொன்னீங்களே, ஒரு முதியவர், 75 வயது முக்கிய முதியவர், இந்த தேர்தல் வந்து நியாயமாக, அதுவும் அடக்கமாக நடக்கிறது, எந்த ஒரு விதிமுறையில். அதுதான் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி. நீங்கள் பார்த்து, இது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறைக்கு சென்றாலும் பார்த்துக்கின்றால் அதிகாரிகள் சரி, அங்கே வேலை செய்வர்களும் சரி, மக்களுக்கு நண்பர்களாக செயல்படுகிற ஆட்சி தான் இது. இது மக்களின் ஆட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இருபத்தர் தான் அவர் தான் திரு மு க ஸ்டாலின். அவருடைய ஆட்சி நல்லாட்சி. இந்த நல்லாட்சி உள்ளாட்சியின் தொடர வேண்டும் தான் எங்கள் வீடு.